வணக்கம் நண்பர்களே ஓபிஎஸ் இபிஎஸ் இணைவார்களா அதிமுக என்ன ஆகும் இதற்கு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி வழங்கும் பதில் என்ன வணக்கம் திரு ரவீந்திரன் வணக்கம் நிஜம்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் எஸ் இபிஎஸ் இணைவார்களா இணையமாட்டாங்க கூட்டணி வேணா வைக்கலாமே இணைய மாட்டாங்க ஒன்னா இணையமாட்டாங்க ரெண்டு கட்சி ஆன மாதிரி சொல்றீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படி ஆமா இது சோனியா காந்தி சரத்பவார் மாதிரியா கருணாநிதி வைகோ மாதிரியாங்கிறது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வரைக்கூடிய ஓட்டை பொறுத்து அது சொல்ல முடியும் அது பிரிஞ்சு பிரிஞ்சு தான் தான் அவங்க சரி வெள்ளைக்குடி காட்டுறாரு வெள்ளைக்குடி காட்டுவாரு என்ன டேம்ஸ்ல காணிப்பாரு நான் கேள்விப்பட உரிமை எடப்பாடி கொடுத்துட்றேன் கட்சி தான் முக்கியம்னு ஜானகி மாதிரி விட்டுட்டு போவாரா என்னங்க இன்னைக்கு பெரிய ஆங்கில பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு ஜானையை விட்டுட்டு போனாலெல்லாம் ஒற்றைத்தலைமை ஆகிறவங்கலாம் சொல்லாமல் இவ்வளவு விக்ரனன் பீப்புளாக தமிழ்நாட்டு அரசியல் வரக்கூடிய அரசியல் உபகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்கன்னு ரொம்ப வேதனையாக இருக்குங்க தமிழ்நாடு மலையாளிஸ் எல்லாம் எவ்வளோ குவிபயா ஒரு பொலிட்டிக்கல் வியூஸ் அணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு டல் ஹெட்டடாக இருக்காங்கங்கிறதான்

ஈபிஎஸோடய பேட்டியை பார்த்துருப்பீங்க ஈபிஎஸ் சொன்னார் அதிமுக அலுவலகத்தில் ரவுடிகளை வைத்து எல்லாம் அராஜகம் செய்து விட்டு ஓபிஎஸ் இணைய முடியுமா அந்த சொன்ன விதத்தில் ரொம்ப ஒரு குரூரமும் ஒரு கோபமும் இல்லை கொஞ்சம் தளர்வு தான் இருந்துச்சு அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிச்சயமாக தளர்வு இருக்க தான் செய்யுது மீண்டும் ரவுடிகளை கொண்டு வந்துடுவாங்கிற தளர்வோ என்னவோ அது நமக்கு தெரியாது பட் ஒரு லெவலில் ஒரு ஐம்பதாக நூறாக்க முயற்சி பண்ண ஒரு அந்த முயற்சியில் ஒரு தடை புரிகிறாரு அதற்காக மீண்டும் ஒரு எண்பது தொண்ணூறில் இருக்கிறவர் வந்து ஒரு முப்பது நாற்பதை விட்டுக்கிட்டு ஐம்பது ஐம்பதுன்னு எப்படி வருவார் அப்படி வந்தா முதலுக்கே மோசம் போயிரும கட்சி உடஞ்சா ரெண்டு பேருக்கும் மோசம் தானே அம்மா ரெண்டு பேருக்கும் மோசம் தான் ஜானகி விட்டுட்டு போனாங்க இங்க விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லையா யார் விட்டுட்டு போவா அன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஜானகி ஜெயிலா உடைய டைமில் ஒரு தமிழ் தேசியமோ ஒரு இந்துத்துவாவோ இல்லை ஏற்கனவே ஆறு பர்சன்ட் ஓட்டை ஈர்ப்பு சக்தி இல்லாத ஈபிஎஸ் ஓபிஸ்டர்ந்து கிட்ட சாதிக்க முடியாத சீமான் சாதித்து ஏழு பெர்சன்ட் வந்துட்டாப்பில் இந்துத்துவம் இன்னும் தனியாக களத்துக்குள்ளே வரல ஜெயிலாக ஓட்டுங்கிறது காமன் சிவில் கோடுவான்னு சொன்ன ஓட்டு இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்டுவாங்கன்னு கேட்ட ஓட்டு பிரதமிஸ்டர் மோடிக்கு வீட்டில் விருந்து கொடுத்த ஓட்டு அப்போ அந்த இந்துத்துவம் உள்ள இருக்குது இந்துத்துவா பிரிஞ்சு நிற்கும் போது இந்துத்துவாக்கிட்ட எவ்வளோ இழக்க போறாங்கன்னு அப்போ தான் தெரியும் பிஜேபி பார்த்தா அதிமுக பயப்படுது பயப்படுறதுங்கிற மேட்டர் இல்லை ஒரு பர்சன்ட்ல சீமான் வந்து அதிமுக ஓட்ட சாப்பிட்டு தானே ஏழு பிரசன்ட்டுக்கு வர்றாங்க இன்னைக்கு பெரிய ஆங்கில ஊடகவியலாளர்கள்லாம் நேர்மையின் சிகரங்கள் இது அவங்க என்ன சொல்லுவாங்கள நேர்மையின் சிகரங்கள் எழுத்து சுதந்திரத்தின் காவலர்கள்லாம் அதை அவங்களுக்கு அதை சொன்னாலே கசக்குது அவ்வா பாணி கீழே மிச்ச மாதிரி பத்திரிகை சுதந்திரத்துக்காக போராடிய பெருந்தைகள்லாம் வாய மூடிட்டு மௌனமா இருக்காங்க பட் உண்மை அதனால மறைஞ்சு போயிடாத எதா டேட்டா வச்சு பார்த்தா தானே உண்மை அப்போ தமிழ் தேசியமே ஆறு பர்சன்ட் ஓட்ட சாப்பிட்ருக்குன்னா இந்துத்துவா தனியாக நிற்கும் போது அது எவ்வளோ சாப்பிடும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஐந்து சதவீதம் வந்துச்சு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு இப்படிலாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் பாஜக கிடைச்சிது அது நகர்ப்புற உள்ளாட்சியில் அதுலேருந்து மீண்டும் அண்ணாமலை பூஸ் பூஸ் பண்ணுறாரு மோடிக்கு சாதனைகள்லாம் தமிழில் விளம்பரம் பண்ணுறாங்க மோடிக்குள்ள உள்ள எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுறாங்க மோடியோட இமேஜ் வந்து கொஞ்சம் கூடுது அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அன்னைக்கு அண்ணா திமுக ஒன்னா இருந்தது இப்போ அண்ணா திமுக ரெண்டா இருக்குது இதெல்லாம் இந்துத்துவ சாதகமா பயன்படுத்தாதா சரி அதிமுக இன்னைக்கு பிரியல எப்போ பிரி நினைக்கிறீங்க அண்ணா திமுக பிரியிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரிஞ்சு போகும் அது வரைக்கும் பிரியாது அது வரைக்கும் இப்படிதான் எழுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் வரைக்கும் பிரியாது அதிமுக அப்போது பிரிந்து விடும் எப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும் சீப் மினிஸ்டர் இருக்க முடியாதுங்க ரெண்டு வருஷம் இருபத்தி ஆறு அதாங்க இருபத்தி நாலில் தான் சீஃப் மினிஸ்டர் கண்டுகிட்டு அதில் பலத்தமும் வருவான் அது நான் தான் வருன்னு எடப்பாடி நினைக்கிறாரு

அந்த அந்த போஸ்ட் லொக்காலிட்டியில் வாழக்கூடியவங்களா இல்லை அந்த இன்னொரு சைடில் வரக்கூடிய அட்டுகளா உண்மையை சொல்லி களத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரவீந்திர துறைசாமி டீமா எந்த டீம் ஜெயக்குன்னு பார்த்துக்கலாம் இது பன்னீர் சொல்றதுக்கு இந்த அச்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால அவர் ஒற்றுமையை சொல்கிறாரு எடப்பாடி நம்ம எது எப்படி போனாலும் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எமர்ஜ் ஆகி வந்துடலாம் லயன் ஷேர் நமக்கு தான் கிடைக்கும் இந்துத்தா பிரிச்சா பிரிச்சுட்டு போட்டு தமிழ் தேசியம் பிரிச்சா பிரிச்சுட்டு போட்டு இபிஎஸ் ஓபிஎஸ்ல நாம மேலே வந்துடுவோம் அதை வச்சுட்டு நம்ம ஒரு அணி அமைச்சு ஸ்டாலினை எதிர்கொள்ளானு எடப்பாடி நினைக்கிறாரு அவர் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு நீங்களே சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இரண்டு வருஷம் வரைக்கும் அதிமுக பெரிய மாட்டாங்கன்னு பிரிய மாட்டாங்கன்னா இப்படியே தான் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஆனா இப்போ இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு பொதுக்குழு குறைந்தபட்சம் இந்த ஆண்டுக்குள்ள கூட அடுத்த ஆண்டு கூடணும் அது வரைக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் இரண்டு பேரும் இருவரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருங்கிணைப்பாளர்கள்

அந்த ஸ்டாண்டு எனக்கு உடன்பாடாக தான் பன்னீர்செல்வம் சொல்கிற மாதிரி ரெட்டை தலைமை வந்து ஒற்றை தலைமையில் ஜெயலலிதா தோத்தாங்க ஒற்றை தலைமையில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்ததோட அதிக ஓட்டம் இவங்க ரெட்டை இரட்டை தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்திருக்காங்க இதெல்லாம் எவிடென்ஸ் டேட்டா ஜெயலலிதாவை ஜெயலலிதாவுக்கு ஆயிரம் கே ஆயிரம் காலுன்னு நினைக்கக்கூடிய கோஷ்டிகள் இந்த உண்மையை ஒத்துக்காது பட் இட் இஸ் டேட்டா நம்ம டேட்டா அடிப்படையில் தான் சொல்கிறோம் ரெண்டு பேருக்குமே தெரியும் கட்சி பிரிந்தால் இரண்டு பேருக்குமே சரிவு அப்படின்னு ரெண்டு பேருக்குமே என்ன செறிவு ரெண்டு பேர்ல ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர நினைக்கிறாங்களே அது எப்படி முடியும் நீங்க முடி நினைக்கிறீங்களா தான் முடியும்னு பண்ணிர நினைக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்களா எடப்பாடி தான் தான் நினைக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது இமேட்டீரியல் அவங்க என்ன நினைக்கறாங்கங்கறத மெட்டீரியல் நீங்க சொல்லுங்க அவங்க அவங்க என்ன நினைக்கறாங்கங்கறத மெட்டீரியல் திங் பிளேயர்ஸ் அவங்க நான் வெறும் அப்சர்வர் நீங்க அப்சர்வரா நீங்க சொல்லுங்க ரெண்டு பேர்ல யார் அப்படி ஆக முடியும் சூழல் வரணும் சப்போஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ரிட்டையர்ல ஃப்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரி பட்ட சூழ்நிலை வந்தால் கட்டம் சொல்லுது ஜோசியக்காரன் சொல்கிறான் மீண்டும் நீங்கள் எமர்ஜி ஆகி வந்துடுவீங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் நினைக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட விழாவை கவுண்டர் கன்சல்டேஷன் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வன்னியர் ராமதாசை மீறி நம்மளை ஆதரிக்கிறாங்க நம்மக்கிட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத கட்சி இருக்குது எஸ் தொண்ணூற்றி ஐந்து சதவீத கட்சி இருக்குது அறுபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்குது எக்கச்சக்க பணம் இருக்குது நம்ம தாராளமாக வரலான்னு எடப்பாடினு நினைக்கிறாரு பன்னீர் வந்து சூழ்நிலை வந்துன்னா நம்ம வந்துடுவோம் நம்ம கட்டம் அப்படி தான் சொல்லுது நம்ம ஜோசியர் அது தான் சொல்கிறாருன்னு பன்னீர் நினைக்கிறாரு இதில் நான் என்ன கருத்து சொல்ல முடியும் ரெண்டு வருக்கும்

பன்னீர் இருக்கு அதில் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு லிவரேஜ் கொடுக்க இருக்குது ரெண்டு புள்ளி மூணு லிவரேஜ் பண்ணுவருக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருக்கு இது ஒத்த ஜாதி கன்சால்டேட்டுங்க லெவலில் இருக்கிறார் பத்து புள்ளி அஞ்சில் பதிமூணு பர்சன்ட் வன்னியர்கள் ஒவ்வொரு ஹெட்டாப் ராமதாஸ் எடப்பாடி ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி வந்து நம்ம பார்வையில் மேலே தான் இருக்கிறாரு அதுதான் நம்ம சொல்றோம் பட் பன்னீர் அதை ஒத்துக்க தயாராகல மக்கள் ஆதரவு அபகரிக்க பார்க்கறாரு தான் தொண்டர்களுக்காக இருக்குன்னு சொல்லி மேலே வந்துடலாம் பன்னீர் நம்புறார் பன்னீர் வெளிப்படையாக இந்த இரட்டை தலைமைக்கு தயாராகிட்டார் ரெட்ட தலைமைக்கு தயாராயிட்டாருனா ஒன்னும் புரிஞ்சிடுங்க முன்னே மாதிரி இல்லை சீட்டுல பிப்டி பர்சன்ட் சீட்டு கேட்பாரு ஒரு நூற்றி அறுபது சீட்டு அவங்க கூட்டணி கொடுத்து நிற்கிறாங்கன்னு ஒரு கற்பனை தானே எண்பது சீட்டு கேட்பாரு எண்பது சீட்டு இருக்கும்போது ஒரு நூத்தி முப்பது சீட்டு வந்தா எடப்பாடியை தட்டி விட்டுட்டு எதிரணி சப்போர்ட்ல பன்னீர் சீப் மினிஸ்டரா உட்காந்துருவாரு இது எடப்பாடிக்கும் தெரியும் இந்த புள்ளியில இருந்தா இந்த தகராறே ஆரம்பிக்குது ரெட்ட தலைமைன்னு சொன்னா பாதி பாதி சீட்டு போகும் பாதி ஜெயா நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றபது சீட் ஜெய்சேதாரன் அது நான் அதுக்கு வாய்ப்பெல்லாம் கம்மி தான் நான் மறுக்க வரல நான் அது அவங்களுக்கு தெரியாது அவங்க அதான் அரசியல்வாதி வந்து அவன் கற்பனையிலே தான் போவான் நீ உங்களுக்கு தெரிஞ்சது எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் தெரியாதா தெரியாது ஏன்னா அவங்க கற்பனையில தான் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க ரவீந்திர துரைசாமி ரவீந்திர துரைசாமி இந்துத்துவ ஆளு தமிழ் தேசிய சீமானுக்கு சப்போர்ட் பண்றாரு அதனால இந்துத்துவம் தமிழ் தேசியம் வளருன்னு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு என்ன அப்படி தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க நான் சொல்றது உண்மை களத்துல இருந்து சொல்றேன் மக்களோட இருந்து சொல்றேன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க பணத்தை வச்சு சாதிக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க ரவீந்திர துரைசாமியோட இந்த கருத்து வந்து அவங்களுக்கு பிடிபடாது ஓரளவு பன்னீர் அந்த ப்ராக்டிகலாட்டி கொஞ்சம் புரிகிற மாதிரி தெரியுது எடப்பாடிக்கு அது பிடிப்படாது நீங்க உங்க கருத்துக்களை எடப்பாடியும் பன்னீர்ஸ்வரம் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்க பன்னீர் மட்டும் புரியுதுன்னு சொல்றீங்க ஒற்றுமையா இருந்தா தான் இந்துத்துவாவையும் தமிழ் தேசியத்தையும் கண்டெயின் பண்ண முடியும் அண்ணாதிமுக வாக்கு வந்து அவங்கள நோக்கி போகாம கண்டெயின் பண்ண முடியும்னு பன்னீர் பன்னீர்செல்வம் நினைக்கிறார் கொஞ்ச காலம் எடப்பாடி நினைக்க ஆரம்பிச்சிருவாரா இல்ல எடப்பாடி எப்படி நினைச்சாலும் கூட ரெண்டு வரல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுமே ஜானகி விட்டு குடுத்துட்டு போனோம் ஜெயலலிதா இன்னும் பல பேருக்கு அது தெரியலையே பத்திரியாளர்கள் ஊடக அதிபர்கள் வெப்டிவியோட வல்லுநர்கள் பலரும் வந்து இன்னும் அதை சொன்னாலே ஜானகி விட்டுட்டு போனாதான் ஜெயலலிதாங்கிறது உண்மை அதை சொன்னாலே தீயை மிதிச்ச மாதிரி ஷாக் ஆகுறாங்க அதை பற்றிய உண்மையை ஒத்துக்கிடுறதுக்கு அவங்க மனசு ஒப்ப மாட்டேங்குது நான் ஃபேக்ட் தானே யார் விடுவா யார் ஜானகி ஆவா

என்சிபி காங்கிரஸ் பிரியல்ல திமுக உடைக்காத கட்சியை உடைங்கன்னு சொல்றீங்களா திமுக மதிமுக பிரியல் இல்லையா உடையாத கட்சியை உடைங்கன்னு சொல்றீங்களா இந்த கட்சி வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது யார் சீஃப் மினிஸ்டர் உடைய தான் போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுல உடைச்சிக்கிட்டு மேலே வரக்கூடியவங்க நம்ம சீஃப் மினிஸ்டரா வரலாம்னு நினைக்கிறாங்க அந்த ஆசை ரெண்டு வருக்கும் இருக்கு நீங்க சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி யார் தலைவர் என்று நிரூபிக்க நினைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று போராடி கொள்வார்கள்

நீங்க நீ இந்த கட்சி உடைந்தால் லாபம் இல்லை நீங்கள் சொன்னது போல சோனியா காந்தியை மையமாக வைத்து சரத்பாவை பிரிந்து போனதும் அதிமுக ஜெயலலிதா ஜானகி தலைமையில் பிரிந்து போவதும் அதற்கான நியாயங்கள் அந்த சூழ்நிலைகள் அதற்கான இஷ்யூஸ் அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எடப்பாடி பண்ணியிருக்கிறக்கான நிச்சயமா இருக்குது எடப்பாடி வந்து ரெட்டை தலைமைங்கிறதுல இது சிபி சண்முகம் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி பவர்ஃபுல் ஒன் இயர் சீட்டு வாங்கிட்டாரு இன்னொரு ஃபிஃப்டி பர்சென்ட்டை தொண்டருக்குன்னு சொல்லி அவர் தொண்டருக்குன்னு சொல்லி பொதுவாட்டும் தன் ஜாதி தொண்டருக்குன்னு கொடுத்து தன் ஜாதியிலே இவர் பலத்தை ஆயிட்டாரு அப்போ நம்ம ஏமாலியான்னு இருக்கிறோமே அறுபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருந்தும் ரெண்டு ராஜ்சபாவும் நம்ம நம்ம போட முடியும் அப்படி இருந்தும் கண்டஸ்டே வராமல் ரெண்டையும் நம்ம போட முடியும் அப்படி இருந்தும் ஒன்று கூட நமக்கு இல்லாமல் போயிட்டிருக்கும் போது இன்னும் இதே போக்கு போச்சுன்னா நம்ம மீன் வராது கற்பனை தான் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளை தட்டி விட்டுட்டு பன்னீர் உட்கார்ந்துருவார் எதிரணி சப்போர்ட்லங்கிறத எடப்பாடி உணர்றாரு அவர் அவர் கனவுல அவருக்கு என்ன லாபம்னு தான் போவார் சார் உங்களுக்கு தெரியாது இல்லை அரசியலில் ஒரு வாரங்கிறதே மிக ஒரு நாள்ங்கிறதே மிக அதிகமான நீளமான நாள் ஒரு ஆண்டு பல ஆண்டுகள் போல ரெண்டு பேரும் தேர்ந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு என்ன நடக்குது இருபத்தி நாலில் என்ன நடக்கும் இருபத்தி என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால அடுத்த வாரம் ரெண்டு பேரும் கட்சியை காப்பாற்ற முடியுமா கட்சியுடைய புகழை பலனை காப்பாற்ற முடியுமா ரெட்டை இலைக்கு கீழே இருக்க முடியுமா நினைக்க மாட்டாங்களா நிச்சயமா நினைக்க தான் செய்யணும் என்ன கான்செப்ட்ல இருப்பாங்க என்ன என்ன அந்த இருப்பாங்க அதுதானே இப்ப பிரச்சனை பத்து பர்சன்ட் இருக்கவருக்கு நான் எப்படி பிப்டி பர்சன்ட் கொடுக்க முடியும் அதுதானே எடப்பாடிக்க கேள்வி பிப்டி பர்சன்ட் நீ ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி என்ன சீரோவாக பாக்குறீங்களா நான் எப்படி சீரோ ஆக முடியும் நான் சீரோ ஆனா அது எடப்பாடிக்கு மகனா மிதுன் மிதுன் சக்கரவர்த்தியா மிதுன் பிரதீப் மிதுனா ஏதோ ஒருத்தர் அவர்கிட்ட எல்லாம் எங்க சன் ரவீந்திரநாத் குமாரும் சீட்டு வேணுனா போய் நிற்கணும் அதுக்கு எப்படி நாங்க அனுமதிப்போம் எங்க கிட்ட சீட்டு வேணுன்னு எத்தனை பேர் நிற்கிறது மாதிரி நாங்க ஏன் பயன் நிற்கணும் இதத்தான் சசிகலா விஷயத்திலும் சொன்னேன் சசிகலா ஏற்றுக்கிட மாட்டாங்க இனிமேல் வந்து இவங்கள்ட்ட சீட்டுக்கு ஆள் நிற்கும் போது ரெண்டு வருஷம் சசிகலா ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு அது நடக்குது அதே புள்ளி தான் இப்பவும் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயும் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைங்கிறது பழமொழி விட்டு கொடுத்தவன் யாருக்கு விட்டு கொடுத்தாலும் அவன் குடும்பத்துக்கிட்ட டிக்கெட்டுக்கு காத்து நிற்கணும் சார் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து எடப்பாடி இப்போ நீதிமன்ற தீர்ப்பு தான் எடப்பாடிக்கு பின்னடைது ஆனால் எடப்பாடி ஒரு சான்ஸ் எடுத்தாரோ எஸ் சான்ஸ் எடுத்தார் அது வந்து தப்பாச்சு நினைக்கிறாரோ தப்பாச்சுன்னு நினைக்கல எப்படி சொல்லி ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு வேளையில தப்பி தவறி மெஜாரிட்டி வந்தாலும் எதிரணி சப்போர்ட்ல பன்னீர் சீஃப் மினிஸ்டர் உட்காந்துடலாம் அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம உழைச்சி பன்னீர் ஐயா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நம்ம சீஃப் கேண்டிடேட் ஜெயித்தா ஜெயிக்குது தோத்தா அடுத்தோட பாத்துக்கலாம் நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தெளிவா பிரச்சனை இல்லாம நிற்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு சார் இந்த அதிமுக ஒருவர் ஒற்றை தலைமையாக ஆக முடியுமா நிச்சயமா ரெண்டு அதிமுக தான் ரெண்டு ஒற்றை தலைமை தான் எடப்பாடி பன்னீர் விட்டுருக்கு யாரோ ஒருவர் ஆக முடியாது ஆக முடியாது இவங்க ரெண்டு அவங்க லாபத்து இல்ல இவங்க விட்டு எல்லாரும் சொல்றாங்க அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமை பதவி வர அது சும்மா சொல்லுவாங்க அது சும்மா திமுகவை கிண்டல் பண்ணதுக்கு சும்மா சொல்றது சரி யாரோ ஒருத்தர் அதிமுக ஒருத்தர் ஒரு தலைவராக ஒற்றை தலைவராக ஜெயலலிதா எம்ஜிஆர் உங்க திருப்திக்கு ரஜினிகாந்தனி ஒருத்தர் சொல்லி திருப்திப்படுத்திக்கலாம் அஜித் குமார் ஒருத்தர் சொல்லி திருப்திப்படுத்திக்கலாம் தீபா ஜெயக்குமார் ஒருத்தர் சொல்லி திருப்திப்படுத்திக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் யாரையாவது சொல்லி திருப்திப்படுத்திக்கலாமே தவிர களத்தை பிடிச்சவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் கேட்கறது அதிமுக யாரோ ஒருத்தர் ஒற்றை தலைமையாக மாற முடியுமா மும்பியாக நிச்சயமா மேஜர் அதிமுகவுல வரக்கூடியவங்க தன்னை ஒற்றை தலைமையா கிளைம் பண்ணிக்கலாம் அதுல நம்ம ஆட்சேபனை இல்ல நான் கேக்குறது கேக்குறதுக்காகவும் கிளைம் பண்ணிக்கிறது இல்லை உங்க பார்வையில யாரோ ஒருவர் ஒற்றை தலைமையாக அதிமுகவில் மாற முடியுமா முடியாது ரெண்டு அதிமுக ரெண்டு ஒற்றை தலைமை இல்ல நாங்க நீங்க நான் கேள்விங்க பதில் சொல்லல அதிமுகவில் இன்று இருக்கின்ற அதிமுகவில் ஒரு பலமான ஒன்றாக இருக்கின்ற அதிமுகவில் யாரோ ஒரு மிஸ்டர் வந்துடுச்சு இருக்க முடியாது பன்னீரும் பன்னீர் விடுங்க எட பண்ணிவிடுங்க எப்படி நீங்க பன்னீர் வந்து சசிகலாவா பிளஸ்ங்கிறாரு

அப்படி யாரும் ஆகல சோனியா காந்தி ஒரு கட்டத்தில் சரத்பவாரா இது அர்ஜுன் சிங் சொல்லும் போது நரசிம்மராவா அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி நரசிம்மரா வந்தாரு வந்த ஒரு சரத்பவர் எங்கே காலி பண்ணிட்டாரு அர்ஜுன் சிங் எங்கே காலி பண்ணிட்டார் அதனால் பிடிஆ அரசியலில் கொடுத்தாண்ணா அதோ கதி தான் இதை தான் பன்னீர்செல்வத்துக்கும் சொன்னோம் நீங்க ரிசைன் பண்ணுனா உங்களுக்கு பெரிய பின்னடைவு தான் ரிசைன் பண்ணாதவரை உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னோம் இன்னைக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது அவர் தப்பு பண்ணிட்டார் அன்னைக்கு நான் கேட்குறது அதிமுக யாரோ ஒருவர் ஒற்றை தலைமையாக மாற முடியுமா இல்லை நிறைய பேர் அதுக்கு ஆசைப்படுறாங்க அதுக்குள்ள காலம் எல்லாம் கடந்து போச்சு அப்போ ரெண்டு பேரும் தான் ஆக முடியுமா ரெண்டு ரெண்டு அண்ணா அண்ணா திமுக தான் தினகர அமமுக ஒரு அண்ணா திமுக சேர்த்தா மூணு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாத ஒரு அண்ணா திமுக சசிகலாவ சேர்த்தா நாலு நாலு அண்ணா திமுக இருக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சியில ஒருவர் நான் பல இதே கேள்வி கேட்கிறேன் ஒருவர் ஒற்றை தலைவராக ஆக முடியுமா முடியாது நிச்சயமா இபிஎஸ் ஓபிஎஸ் தான் பவர் ரெண்டு ஒரு கடையில் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வரும்போது ஒருவர் விட்டு வரக்குள்ள வாய்ப்புகள் மிக 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 குறைவு ரெண்டு பேர் தவிர யாருமே வர முடியாதா ரெண்டு பேர் தான் பவர் ஆயிட்டாங்களே அவங்க ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயாச்சு சிமெண்டிங் ஆயாச்சு ரெண்டு தலைவராக ஒற்றை தலைமையே ஆவதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் எங்க ஒற்றை தலைமையே தோத்து போச்சு ஜெயலலிதா தோத்து போனாங்க இரட்டை தலைமை தான் ஜெயித்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை தான் நல்லதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன கேரண்டி சொல்லவே இல்ல சரி வர முடியுமா முடியாது ஒற்றை தலைமை எதுக்கு வரணும் ஏன் வரக்கூடாது வர வேண்டாம் வர வேண்டாம் என்ன நினைக்கிறீங்க அந்த கட்சி ரெண்டு ரெண்டு ஜாதி பேக்கிங் கம்யூனிட்டி ஜெயில்தான் பண்ணாங்க சமூக நீதியை சூறையாடுனாங்க ஜெயில்தாங்க ஜெயில்தான் இப்ப மூணு ஜாதிக்கான கட்சியா அது வந்து மற்ற ஜாதிகளுக்கு இந்த கட்சி சர்வை பண்றதே சமூக நீதியா இழப்பு வெள்ளம் முக்குலத்தோர் வன்னியர் மூணு ஜாதிக்கு தான் லாபம் மூணு ஜாதியும் அதிகாரத்தில் இருந்தால் போதுமா பெரியாருக்கு பாரத ரத்ன வேணும் கேட்டிட்டு சமூக நீதியை மூணு ஜாதி சூறையாட மட்டும் என்ன சமூக நீதி மயிலாப்பூர் அட்டுகளும் இதை பேச மாட்டாங்க வெப்பேரி அட்டுகளும் மாட்டாங்க துணிச்சல் கிடையாது முதுகெலும்பு கிடையாது நான் சொல்கிறேன் இது சரியாக தப்பான்னு அதிமுக செய்தி தொடர்பாளர் யாரையாவது உங்கள் நிகழ்ச்சி கூட்டிட்டு வாங்க நான் வாதிக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் உங்கள் பேச்சு முக்கியமாக சொன்னது அதிமுக எதுக்கு ஒன்றா இருக்கணும் எதுக்கு ஒற்றை தலைமை வேணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அது இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லைங்கிறனால நான் சொல்கிறேன் அது இருக்கிறதும் சமநீதிக்கு கேடுங்கிறது சொல்கிறேன் ரெண்டு விஷயம் நீங்கள் நீங்கள் இன்னொன்று நான் சொல்கிறேன் சமநீதிக்கு எப்படி எடப்பாடி கேடு விளைச்சாருங்கிறது சொல்கிறாங்க இருபது சதவீதத்தை பிரித்தார் பதிமூணு பர்சன்ட் வண்ணி இருக்குது பத்திர நியாயங்க அம்பாசங்கர் கமிஷனை மையமாக வச்சு பிரிக்கிறாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரும் சேர்ந்து தான் மரபர் சீர்மரபினர் ஒரு பர்சன்ட் தாங்க அம்பாசங்கர் கமிஷன்ல நீங்க ஜாதி வாரி கணக்கு எடுத்து வேற டேட்டா இருக்குன்னா போயிடுங்க ஆனா ஒரு பர்சன்ட் மரபர் இருநூறு பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு அவங்கள பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் உள்ள வன்னார் வலையர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் வலையர் மீனவர் செம்படவர் இந்த மாதிரி சமூகங்கள் போட்டு இந்த சமூகங்களோட சமூக நீதியை வயிற்றுல அடிச்சவர் பாவி எடப்பாடியும் பன்னீர் சொல்லமோ ஆணித்தரமா சொல்றேன் யார் வேணாலும் என்கிட்ட வந்து வாதிங்க என் டாக்டர் ராமதாஸ் கூட சமநீதி காவலர் இதை பத்தி இத பத்தி கேட்க முடியாத சமநீதி காவலர் தான் வன்னியருக்கு காவலர் அது ஒத்துக்கிட்டு போயிடும் அவர் அதோட இந்த அநியாய அநீதியை பண்ணது கே பி முனிசாமி சிபி பி சண்முகம் ஆணித்தரமா சொல்றேன் சமூக நீதி மண்ணில் பெரியார பற்றி பேசக்கூடியவங்க யார் வேணாலும் என்கிட்ட உட்காருங்க அம்பாசங்கர் கமிஷன் புள்ளி வரத்தையும் எடுத்து போடுறேன் எம்பிபிஎஸ் டாக்டர் எந்தெந்த ஜாதி வந்திருக்குற புள்ளி வரத்தையும் எடுத்து போடுங்க நியாயமானவங்க நியாய உணர்வுக்குள்ள கொண்டவங்க சமூநீதி சூறையாடல் நடந்திருக்குங்கிறத ஒத்துக்கிடுவீங்க அப்படி சமூநீதி சூறையாடல பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக அதனாலதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் இருநூறு சீட்டு வருவாரு சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன் அதிமுக ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்னு நீங்க உங்க தனிப்பட்ட முறையில் விரும்புறீங்க நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை பன்னீர் ஜானை மாதிரி விட்டுட்டு போனாருன்னா எடப்பாடி ஒற்றை தலைமை தான் எடப்பாடி ஜானி மாதிரி விட்டுட்டு போனார்னா பன்னீர் ஒற்றை ஒற்றை தலைமை தான் நான் ஒன்றும் தடுத்த முடியாது ஐ கேட் ஒன் டூ திங்ஸ் ஐ நோ பட் ஜானி மாதிரி யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்கிறதா ஃபேக்ட் நீங்க சொன்ன இந்த உரையாடல இப்ப சொல்லாடல

நிச்சயமாக இன்னைக்குள்ள அண்ணா அதிமுக ரெண்டு தலைமை தான் இந்துத்துவம் தமிழ் தேசியமும் அதிமுக ஓட்டில் கீழ் மட்டத்தில் தமிழ் தேசியமும் மேல் மட்டத்தில் அதிமுகவும் கடுமையான ஷேர் எடுக்கும் இருபத்தி நாலு பிறகு தான் பிக்சர் கிளியர் ஆகும் இருபத்தி நாலு வரும் நம்ம பொறுத்திருப்போம் சரி அப்போ இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் அதிமுக ஒண்ணும் ஆகாதுங்கிறீங்க இருபத்தி நாலுல தான ரசல்ட்டு தெரியும் பன்னீர் எவ்வளவு எடப்பாடிக்கு எவ்வளவு சீமா எவ்வளவு இழந்திருக்காங்க அண்ணாமலை எவ்வளவு வளர்ந்திருக்காங்க அப்பந்தான தெரியும் அது வரைக்கும் எலெக்ஷன்ல தானே உடஞ்சது தெரியும் சரி சின்னம் ஆகாது எதுவுமே ஆகாது சின்னம் பிரீஸ் ஆகாது எலெக்ஷன் வரும்போது கிளைம் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு கிளைம் இருந்தனா ரெண்டு வருக்கு ரெண்டு ஒன்று கொடுப்பாங்க ஒருத்தருக்கு க்ளைம் தான் கரெக்ட்னா அந்த க்ளைமை அக்செப்ட் பண்ணுவாங்க சரி நீங்கள் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் வரும்பொழுது நீங்கள் சொன்னது வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் போருங்கள் அதிமுக அது வரைக்கும் இப்படியே போய் கொண்டு இருக்கும் சரிதானே எலெக்ஷன் எப்போ வந்தால் தான் அது சிம்பிள் பிரீஸ்னு வரும் இப்போ வந்து சிம்பிள் ப்ரீஸ் தான் கண்டஸ்ட் பண்ணலை உள்ளாட்சி தேர்தலில் வச்சாங்க ரெண்டு வருங்க எழுத்து போட்டால் தான் சிம்பிள் கிடைக்கும் ரெண்டு வருங்க எழுத்து போடலை அதனால் கண்டஸ்ட் பண்ணலை கண்டஸ்ட் பண்ணணுன்னு ரெண்டு வருன்னு நினச்சாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் சரி உள்ளாட்சி இது ஒரு கட்சியை சுயநலத்திற்காக தாங்கள் போடுகின்ற கணக்குகளுக்காக இருவரும் பிரித்து வைத்து தன்னுடைய எதிர்காலத்தில் அடகு வைத்துக் கொள்வார்களா ஜெயலலிதாவும் சுயநலத்துக்காக தான் பண்ணாங்க திராவிட இயக்கத்துல வந்து பாப்பாத்தி பாப்பாத்தின்னு ஆணித்தரமா சொன்னாங்க எல்லாரும் காலைல விழுந்துட்டு தான் கிடந்தாங்க அது சுயநலம் இல்லாம என்ன ஜாதி ஆணவம் இல்லாம அது என்ன வெற்றி பெற்றனால அந்த ஜாதி ஆணவத்தை

மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்க